மகர ராசிக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். விகாரி, மங்களகரமான விகாரி வருடம், தை மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்ய உள்ளார். மகர ராசிக்காரருக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக வந்து கூற போகிறார். அதாவது உங்கள் ராசியிலேயே உங்களோடவே டிராவல் பண்ண போகிறார். அப்போது மகர ராசிக்கு பாதிப்பை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதாவது லக்னத்துக்கு லக்னாதிபதி கூட இருந்தால் எவ்வளோ பலமோ, அதே மாதிரி ராசிநாதனுக்கு ராசி அதிபதி கூட இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். இது தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர வைக்கும். உங்களால் எவ்வளோ சுமையை சுமக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் கொடுப்பார். உங்களோட லெவல் இவ்வளோதான், உங்களால் எவ்வளோ சுமையை கடந்து செல்ல முடியும், எவ்வளோ உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத சனி பகவான் உணர வைப்பார். பொதுவாக மகர ராசியில் சனி பகவான் வந்து நல்லது செய்ய மாட்டார், கெட்டது செய்ய மாட்டார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ஒரு இதாக போயிட்டுருக்கு. மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சனி பகவான் நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனன ஜாதகத்தில் நல்ல திசை, நல்ல புத்தி, ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்தார்னா மிகப்பெரிய யோகத்தை சனி பகவான் இந்த மகர ராசிக்கு கொடுக்க போகிறார். அரசியலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் பெரிய பொறுப்பையும் கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் வரக்கூடிய காலம் இது. உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க, அடிக்கடி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, மன நிம்மதி இல்லாமல் ஒரு இருப்பீங்க. இது எல்லாமே வந்து நீங்களாக உங்களுக்காக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு காலம். இதெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே எந்திரிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சினால எந்த பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது. திருமண தடை ஏற்படும், தடை ஏற்பட்டு திரும்ப நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் உட்காரும் போது யார் எப்படிங்கிறத காட்டுறது, யார் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சனி பகவான் காட்டுவார். அப்போ கொஞ்சம் அதிகமாக விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றியை தான் கொடுக்கும். இந்த சனி பயிற்சி தனுசு மகர ராசிக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது, பயப்பட வேண்டியது கிடையாது. வெளிநாடு செல்லக்கூடியவங்க செல்லலாம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய உடல்நலம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அடிக்கடி அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அதிக கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் மகர ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சினால் எந்த பாதிப்பும் இருக்காது. மகர ராசிக்கு உண்டான வழிபாடுகள், மகர ராசிக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம், மகான்கள் வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடுகள் பண்ணலாம். அதை விட தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்க. உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துட்டீங்கனாலே சனி பகவான் வந்து எந்த பாதிப்பையும் தரமாட்டார். வாழ்க வளமுடன், நன்றி.